தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டில் பூந்தபள்ளி பணிமனைக்கு இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்களுக்கு ₹31.80 கோடியில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பூந்தபள்ளி பணிமனைக்கு இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்கள் வழங்க ஸ்வஸ்திக் எக்விலப்ளாக்கி நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி பணிமனையில் இயந்திரங்கள் மற்றும் ஆலைகளை இயக்குதல், பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்தல் இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அண்மை செய்தியை பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டில் பூந்தமல்லி பணிமனைக்கு இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்களுக்கு ₹31.80 கோடியில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. பூந்தமல்லி பணிமனைக்கு இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்கள் வழங்க ஸ்வஸ்திக் எக்விப்ளாக்கி நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி பணிமனையில் இயந்திரங்கள் மற்றும் ஆலைகளை இயக்குதல், பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்தல் இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டில் பூந்தமல்லி பணிமனைக்கு இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்களுக்கு ₹31.80 கோடியில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. பூந்தமல்லி பணிமனைக்கு இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்கள் வழங்க ஸ்வஸ்திக் எக்விப்ளாக்கி நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்படுகிறது. பூந்தமல்லி பணிமனையில் இயந்திரங்கள் மற்றும் ஆலைகளை இயக்குதல், பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்தல் இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும். வழித்தடம் நான்கில் கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரை 26.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் பணி தீவிரமாகிறது. கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை உயர்மட்ட மற்றும் சுரங்கப்பாதைகளில் மெட்ரோ ரயில் பாதை அமைக்கப்படுகிறது. கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை உள்ள மெட்ரோ வழித்தடத்தில் 27 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்படுகிறது.